சென்னை டி அடிக்ஷன் சென்டர் மது மற்றும் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாளர்களுக்கு சிகிச்சை மையம். தொடர்புக்கு 9445956789 0442 6156 93. பச்சை விளக்கு திரைப்படத்தோட பிகில் டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சாலையில் பச்சை விளக்கு எரியும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும், ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும், ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும். இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூடவே அதை குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. கரெக்டா ஆன்சர் பண்ற அதிர்ஷ்டசாலிகளுக்கு தினம் தினம் பிகில் டிக்கெட் வில்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, மறக்காம கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க, டிக்கெட்ஸை டெய்லி டெய்லி வின் பண்ணுங்க. பிகிலே கலகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எஸ் நம்ம பிக் பாஸ்டர் நம்ம நிறைய குறும்படம்லாம் பார்த்துருப்போம், பட் தனக்குத்தானே ஒரு குறும்படத்தை போட்டு ப்ரோமோ 1 ப்ரோமோ 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு குறும்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேற யார் இந்த சீசனோட ஹாட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த வனிதா அப்படிங்கிறனால வந்து இந்த சீசனில் வந்து அதிகமான சர்ச்சைகள் உருவாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாராவது சும்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா, என்ன பண்ணுவோம்னா, அந்த நாரதர் இருப்பாங்க இல்லையா, ஸோ முன்னாடி நாராயண நாராயண அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டு சலசம் உண்டாக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. உள்ளுக்குள்ள அப்படியே வெடிக்கும், காதலை பிரிக்கிறது காதலை சேர்க்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உள்ள பண்ணியிருக்காங்க. அதனாலேயே நான் அவங்க சப்போர்ட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து இப்போ என்னப்பா பண்ண போகிறாங்க, எப்பயுமே பிக் பாஸ் சீசன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், வெளிநாட்டு வேலைக்கு போய்ட்டு வந்து ஏதாவது ஒன்று பொட்டி கடை வச்சு பொழைச்சிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் வீட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள், ரசிகர்களின் எதிர்பார்ப்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ 1ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நான் இத்தனை படங்கள் நடிச்சிட்டேன், இதை தொடர்ந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சின்ன திரையில் வரப்போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோட அந்த ப்ரோமோ விட்டாங்க. அடுத்த ப்ரோமோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ வந்து ஓடி அந்த விஷால் சார் வருவார்ல, ஆம்பளை 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 அப்படின்னு சொல்லி அந்த ஜீப்ல அப்படி வருவார் இல்லையா, அதே மாதிரி ஒரு மோஷனை வந்துட்டு ஷார்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்றாங்க. பொம்பளைங்களா இருந்ததுன்னா வந்து அமைதியாக மட்டும் இருக்க மாட்டேன், அடிக்கவும் செய்வேன் அப்படின்ற மாதிரி டைலாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் ஓகேவான்னு கேட்குறாங்க. உடனே டச் அப் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு அவங்க அஸ்டன் கேட்க, இவங்க என்ன சொல்கிறாங்களா, வீட்டுக்கு இல்லை சந்திரா வீட்டுக்கு வண்டி விடு அப்படின்றாங்க. ஸோ இதன் மூலமாக இவ்வளோ பில்டப் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா, சந்திரலேகா சீரியல் நடிக்க போகிறாங்களாம், டெய்லி நீங்கள் பார்ப்பீங்களா, அதுதான் சொல்ல வராங்க, அதையும் நாங்கள் கன்வே பண்ணிட்டோம். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அட்லி அவர் இயக்கின மிக பிரம்மாண்டமான ஒரு படம் பிகில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த படத்தில் ஸோ மறக்க முடியாத ஒரு விஷயம், மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா, ராயப்பன் கேரக்டர். எஸ் வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து ராயப்பன் வந்து ஸ்க்ரீனில் வராரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக என்ஜாய் பண்ணதும் அந்த சீக்வன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போது ரசிகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அட்லி அவர்கள் டேரெக்டாக ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு. ஸோ அந்த என்னப்பா வேண்டுகோள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவா நீ மட்டும் நம்ம ராயப்பன் வச்சு ஒரு முழு படத்தை எடுத்த கூட நான் பார்த்துருப்பேன் தலைவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு பக்கம். ஸோ ராயப்பனை மட்டும் வச்சு நீங்கள் முழுசாக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி ரசிகர்கள் ஒரு அன்பான ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நிறைவேற்றுவாரா அட்லி அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம வந்து தளபதியை பற்றி பேச தலையை பற்றி பேசணும் இல்லையா. ஸோ அந்த படம் வலிமை, அந்த படமும் பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பான தகவல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தில் யார் ஹீரோயின் அடிக்க போகிறா அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கு ரொம்ப சிக்கலாகவே பதில் இருக்கு. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் அந்த டீம்லேருந்து யாரும் அனௌன்ஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் நசிரியா அப்படின்ற ஒரு ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து என்ன ட்வீட் போட்டிருந்தாங்க, முடியெல்லாம் அப்படி ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு, ஸோ வலிமை அப்படின்னு சொல்லி சிங்கப்பெண் இது மாதிரிலாம் போடுவாங்களே ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அவங்க வந்து புதுசாக ஆர்கேட் பண்ணதில் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாங்க. அது கீழே ஒரு ஹேஷ்டேக் போட்டு வலிமைன்னு போட்டிருந்தாங்க. அதனால என்னச்சுன்னா, இவங்க வலிமை படத்தில் நடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி டாக்குகள் நிறைய ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எஸ் இப்போ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சரி அவங்க சொல்லிட்டாங்க ஓகே. இன்னொருத்தவங்க வந்து அந்த படத்தில் கமிட் ஆகி நடிக்க போகிறத அவங்க சலசமாக பேச்சு ஓடிக்கிட்டு இருந்தது யார் அப்படின்னா, ஜான்வி. அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிக்கலைங்க, நான் இது மட்டும் இல்லை, நான் தமிழ் சினிமாலாம் இல்லை, இப்போதைக்கு நான் அந்த படி நடிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை, நடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ரசிகர்கள்லாம் கொஞ்சம் ஃபீலிங்கில் இருக்காங்க. இப்படி தான் சொன்னாங்க, நம்ம கஸ்தூரி இருக்காங்க இல்லையா, எனக்கு பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைங்க, எனக்கு பிடிக்காதுங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் இந்த சீசனில் ஒரு கண்டஸ்டாக இருந்தாங்க. இதனால என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம், ஸோ காத்திருப்போம், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிடும் அப்படின்னா, நம்ம கலகல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காம சுஜித்தனுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக என்னோட ப்ரேஸ் சேர்த்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிப்போம். நானும் தீபாவளி கொண்டாடவே இல்லை, ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட ப்ரேஸ் எல்லாத்தையும் மறக்காம கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. பச்சை விளக்கு திரைப்படத்தோட பிகில் டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சாலையில் பச்சை விளக்கு எரியும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும், ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும், ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும். இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூடவே அதை குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. கரெக்டா ஆன்சர் பண்ற அதிர்ஷ்டசாலிகளுக்கு தினம் தினம் பிகில் டிக்கெட் வில்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, மறக்காம கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க, டிக்கெட்ஸை டெய்லி டெய்லி வின் பண்ணுங்க. பிகிலே.